எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஏதாவது ஒரு அதிரடி திருப்பம் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு திருப்பம் கிடையாது, அசைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிஃப்டி கடைசி வரைக்கும் பாசிட்டிவில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கான். இந்த சமயத்தில் ஷியாம் மெட்டாலிக்ஸ் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, ஏன்னா இன்றைக்கி மட்டுமே 6.5% ஏறியிருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏதாவது ஒரு சொல்லடிபடணும். இந்த ஷியாம் மெட்டாலிக்ஸ் மேலே ஏறுற காரணம், இந்த யூபிஎஸ் அப்படின்ற ப்ரோக்கரேஜ் ஹவுஸ் வந்து அவங்களுடைய கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ரேட்டிங் அப்கிரேட்னால இன்னைக்கு இந்த ஷியாம் மெட்டாலிக்ஸ் 6.5% ஏறிட்டான். நாங்களும் தான் நல்ல நல்ல ஷேராக வச்சுருக்கோம், எங்களை பற்றி ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறானையா அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் 6000 ஷேர் இந்த ப்ரோக்கரேஜ் ஹவுசஸ் கவர் பண்ண முடியுமா? அப்பப்போ ஏதாவது ஒரு கவர் பண்ணுவாங்க. அந்த வகையில் வந்து இந்த ஷியாம் மெட்டாலிக்ஸ் ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு ராத்திரியோட ராத்திரியாக காலையில் எந்திரிச்சு பார்த்த உடனேவும் ஒரு 6.5% லாபம். நண்பர்கள், இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் அடுத்தது சொல்லிக்கொள்ளும்படியாக ஏறின ஷேர்கள் அப்படின்றதில் இந்த லக்ஷ்மி கெமிக்கல் ஷேர் வருது. இன்றைக்கி 4% மேலே ஏறியிருக்கான். ஒரு வருஷ பீரியடில் பார்க்கும்பொழுது இது வெறும் 10% தான் கெயின். அதுவே இதனுடைய வளர்ச்சி எவ்வளவு தூரம் வரலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 550 ரூபாயில் வந்த ஷேர் தான், எப்போ 2021 சமயத்தில் மறுபடியும் அந்த பழைய ரேட்டு என்றைக்கு வந்து தொடும்னு தெரில. நம்ம இது மாதிரி எத்தனையோ ஷேர்களை பார்த்துருக்கோம், இப்படியே தான் நீட்டி படுத்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து 3 வருஷம் கழித்து அவனுடைய பழைய ரேட்டை வந்து தொட்ட பல வரலாறுகளை பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த லக்ஷ்மி ஆர்கானிக்ஸுக்கு என்றைக்கு நடக்க போகுதுன்னு தெரியல. இதில் மார்க்கெட்டில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி டிவிஎஸ் கம்பெனி 2.75% மேல் நோக்கி ஏறியிருக்கான். கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ஆல்மோஸ்ட் 100% சம்பாரிச்சு கொடுத்துருக்கக்கூடிய கம்பெனி. இன்றைக்கி இதில் முக்கியமான நியூஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய நியூ ஜூபிட்டர் 110cc அப்படின்றது வெறும் 73,700 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே காம்படிட்டிவான ரேட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து இன்றைக்கி நம்மளுடைய டிவிஎஸ் மோட்டர் ஷேர்னுடைய விலை ஆல்மோஸ்ட் ஒரு 3% பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த டிவிஎஸ் மோட்டர் ஷேர்லாம் வந்து அந்த எம்ப்ளாயீஸ் எத்தனை பேர் வாங்கி வச்சுருப்பாங்க, எத்தனை டீலருக்கு இந்த ஷேரை வாங்கி அப்படியே வச்சுருப்பாங்க, இதெல்லாம் 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய்னு கடந்த பங்கு இன்றைக்கி 2,700 ரூபாயில் இருக்குது. நண்பர்களே, இந்த சமயத்தில் வந்து ஹோட்டல் கம்பெனிஸ் எல்லாம் படுத்து தூங்குது போல. என்ன நாராயணா, ஹோட்டல் பிஸ்னஸ் எல்லாம் நீட்டி படுத்துருச்சு அப்படின்னு கேட்குற மாதிரி, இந்த ஜுனைப்பர் ஹோட்டல் அப்படின்னு ஒரு ஷேர், அந்த ஷேர்னுடைய சமீபத்தினுடைய ஹை, இந்த வருஷத்தினுடைய ஹை எல்லாம் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 500 ரூபா பக்கத்தில் இருக்குது. மொத்தமாக ஒரு 3 இயர்ஸ் பீரியட் சார்ட் போட்டு பார்த்தாலும் ரொம்ப கம்மியாக தான் வரும். இருந்தாலும் 522 ரூபா அப்படின்றது அதனுடைய ஹை. சமீபத்தில் அந்த ஷேர்னுடைய இயர் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான், 400 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இங்கிருந்து எப்போ அவனுடைய பழைய ரேட் 500 ரூபா, இங்கிருந்து ஒரு 100 ரூபா ஏறி வருது எப்போ அப்படின்றது தெரியல. ஆனால் இப்போ பொதுவாகவே நான் பார்த்துட்ருக்கேன், நிறைய ஹோட்டல் கம்பெனிஸ் எல்லாம் வந்து 2-3 வருஷமாக கோவிடுக்கு அப்புறம் ஏறிக்கொண்டே வந்துக்கிட்டே இருந்தானுங்க. இப்போ என்னடானா எல்லாம் கொஞ்சம் சுணக்கமாக இருக்குது, எல்லாம் ஹோட்டலுக்கெல்லாம் அதிகமாக போகிறது இல்லையா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரல. ஆனால் தற்சமயத்துக்கு ஹோட்டல் கம்பெனியினுடைய விலை கம்மியாக இருக்குது. அதில் இந்த ஜுனைப்பர் ஹோட்டல் அப்படின்ற ஷேர்னுடைய விலை இயர் லோ பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆமாம், எல்லாம் அளவாக ஹோட்டல் ஆரம்பித்தா பரவாயில்ல, பார்க்குறவனெல்லாம் ரிசார்ட் ஆரம்பிச்சிருக்கேன், ரிசார்ட் ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாம் வாங்க அப்படின்னா ஒரே ஆள் எத்தனை ரிசார்ட்டுக்கியா போய் படுக்கிறது? நண்பர்களே, ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அதாவது பிஎஃப்எஸ் அப்படின்னு ஒரு ஷேர் இருக்குது, பிடிசி இந்தியா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்ற கம்பெனி. இதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி 9,174 கோடி கடன் வச்சுருந்தாங்க, ஆனால் இப்போ 3,926 தான் கடன் அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த ஜூன் குவார்ட்டரில் கூட அவங்களுடைய லாபம் என்பது இதுக்கு முந்தின குவார்ட்டரை விட ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க, 44 கோடி அப்படின்ட்டு. அப்போ இந்த ஷேர்னுடைய விலை எப்படி இருக்குன்னா, இந்த ஒரு வருஷத்தில், இந்த வருஷத்தில் இப்போ இருக்கிறதா இருக்கிறதுலே மிகப்பெரிய ரேட். இப்போ கூட மார்ச் மாதம் 35 ரூபாயில் படுத்து கிடந்திருந்தான், எங்கே 60 ரூபாயிலிருந்து கீழே இறங்கி 35 ரூபாயில் படுத்து கிடந்தான், இப்போ மறுபடியும் 60 ரூபாய்க்கிட்ட வந்துட்டான். அப்போ நீ அந்த பழைய லெவலை உடச்சி மேல் நோக்கி போகிறானா? ஏன்னா இது ஒரு வருஷம் தானே, 2023லேருந்து 2024 வரைக்கும் இது வேலிடு. அப்போ 2024லேருந்து 2025க்கு ஏறுறானா இல்லையா அப்படின்றது பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ இந்த பிடிசி அப்படின்ற ஷேர் இவன் வந்து பிரேக் அவுட் ஆகி மேல் நோக்கி போக போகிறானா, அல்லது கீழே மறுபடி 35 ரூபாய்க்கு வந்து இன்னொரு வாய்ப்பு தரப்போகிறானா? ஏன்னா தைரியமாயிருது இல்லையா, ஒரு காட்டுக்குள்ளே போய் பழக்கப்பட்டுட்டோம்னா இப்படி தான் இருக்குது அப்படின்னா, இப்போ தான் பாதிப்பேட்டை நடந்திருக்கு. ஒருவேளை கீழே 35 ரூபா வந்துச்சுனாலும் இந்த ஷேர் லாபம்தான், அல்லது இங்கிருந்து மறுபடி 90 ரூபா போனாலும் இந்த ஷேர் லாபம்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லோரும் ஒரு நம்பிக்கையை கோந்துட்டுருக்காங்க இந்த பிஎஃப்எஸ் அப்படின்ற ஷேரில். ஐயோ எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இந்த இன்ட்ராக் பில்டிங் ஐபிஓ எத்தனை பேர்த்துக்கு அலாட் ஆக போகுது அப்படின்றது தெரில.
அப்படி அலாட் ஆயிடுச்சுன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தற்சமயத்துக்கு எப்படி ஒரு 40% மேபி கிடைக்கலாம், கடைசிக்கு ஒரு 30% லிஸ்டிங் கெயின் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சமயத்தில் இந்த ஓரியன்ட் டெக்னாலஜிஸ் ஐபிஓ ஓப்பனாக தான் இருக்குது. இதில் ஒரு நல்ல மாற்றம் என்ன அப்படின்னா, வெறும் 15% லிஸ்டிங் கெயின் ஆகிற மாதிரி இருந்தது, இப்போ 36% லிஸ்டிங் கெயின் வரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஐபிஓமே கிடைக்கிறவங்களுக்கு லக்கு தான், பார்ப்போம். நண்பர்களே, சமீபத்தில் சில பைபேக்ஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்குது. இந்த டிடிகே பிரஸ்டீஜ் அப்படின்றது வந்து பைபேக் ஓப்பனாக இருக்குது, ஆகஸ்ட் 27 வரைக்கும் இருக்குது, 1200 ரூபாய்க்கு திருப்பி வாங்கிக்கிடுவாங்க. இந்த சிரா அப்படின்றதனுடைய பைபேக்லாம் இருக்குது, அவனுடைய க்ளோசிங் டேட் வந்து ஆகஸ்ட் 28. அதே மாதிரி இந்த தனுக்கா அக்ரிடெக், அதனுடைய பைபேக் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய், இதனுடைய ஆஃபர் க்ளோஸ் ஆகிற டேட் ஆகஸ்ட் 28. ஸோ இந்த பைபேக் எல்லாம் யாராவது அப்ளை பண்ணுன்னு இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. என்கிட்ட எல்லாம் இதில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஷேர் இருந்தது, எல்லாத்தையும் பிடிச்சி பைபேக் அப்ளை பண்ணி விட்டேன். இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர் ப்ரைஸ் எல்லாம் இப்போ கும்பா கிடையாது, பிறவிலேயே கும்பா அப்படிங்கிற மாதிரி கடந்த ஒரு வருஷமாகவே, போன வருஷம் 2023 செப்டம்பர் மாதத்துலேருந்து இறங்க ஆரம்பித்தவன் தான் இன்னும் இறங்கவுமாகவே இருக்கான். இருந்தாலும் அப்பப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, ஒவ்வொரு சப்போர்ட் ஏரியாவிலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் ஏறி ஏறி காமிச்சிருக்கான் அப்பப்போ. ஸோ இந்த முறை 70 ரூபாயிலிருந்து சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி ஏறி வந்துக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இவன் அப்படியே மேல் நோக்கி வந்து ஒரு 85 ரூபா வந்துச்சுன்னா கூட ஏதோ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி இந்த தமிழ்நாடு பெட்ரோ, தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட், டிஎன்பிஎல் அப்படின்ற ஷேரு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வருஷத்தினுடைய லோ ரேட்டில் இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்போ தான் மே மாதத்தில் இதே ரேட்டு 230 ரூபா வந்தவன் என்ன நினச்சானோ அங்கிருந்து ஆல்மோஸ்ட் 300 ரூபா வரைக்கும் போயிட்டு அப்புறம் மறுபடியும் அவனுடைய பல இடத்துலேயே வந்து படுத்து கிடக்கிறான். இப்போ மறுபடியும் நீ என்ன நினைப்பான்னு தெரில, ஒருவேளை நல்ல விஷயமா நினச்சி பார்த்து திடீர்னு ஒரு 300 ரூபா போச்சுன்னா இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றது வரும். இந்த மேஸ்பின்னு ஒரு ஷேர் இருக்குது, உனக்கெல்லாம் ஏற தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அந்த ஷேரில் பணம் போட்டு வச்சவங்கலாம் இப்போ ரொம்ப மனசு நொந்து போயிருக்காங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே 2.5% இறங்கியிருக்கு. அவனுடைய ஒரு வருஷ பீரியடில் எடுத்து பார்க்கும்பொழுது இதுக்கு முன்னாடி இதே ரேஞ்சுகளில் தான் இருந்து அப்பப்போ ஏறியிருக்கான். அப்போ இந்த முறை உனக்கெல்லாம் ஏற தெரியுமா தெரியாதா அப்படின்னு கோவப்பட்டு கேட்குற மாதிரி, இங்கிருந்து கடைசிக்கு ஒரு 320 ரூபாயாவது வாயா அப்படின்ற மாதிரி இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லாபமும் நஷ்டமும் மாறி மாறி கொடுத்துக்கிட்டு இருக்குங்க நண்பர்களே. இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட் அப்படின்ற ஷேர், இவனுடைய சமீபத்தைய ஒரு 3 வருஷம் டேட்டா அல்லது 2 வருஷம் டேட்டா எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம்னு மாற்றி மாற்றி கொடுத்துருக்கான். அப்போ இப்போ மறுபடியும் நஷ்டத்திலிருந்து லாபம் போவானா, 796 ரூபாயிலிருந்து 960 ரூபா வருவானா அப்படின்றது காலம்தான் பதில் சொல்லணும். அதே மாதிரி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த சூலா வைன்யர்ட் ஷேர் அதே மாதிரி தான், எல்லாத்தையும் பிடிச்சி குழப்பி விட்டான். சமீபத்தில் என்ன ஆயிருக்கு, இந்த சூலா வைன்யர்ட்ஸ் அவன் பாட்டுக்கு சிவனேன்னு பொறுமையாக ஏறி வந்துக்கிட்டே இருந்தவன் அப்புறம் கொஞ்ச நாள் நீட்டி படுத்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அதுக்கு பிராய்ச்சித்தமாக குபார்னு மேலே 700 ரூபா வரைக்கும் போய்விட்டு மறுபடி இப்போ கீழே இறங்கி நீட்டிப்படுத்திக்கிட்டு இருக்கான். இனி இந்த 500 ரூபா ரேஞ்சிலேருந்து பழையபடி 700 ரூபா போகிறானா, அல்லது 500 ரூபா ரேஞ்சிலேருந்து பழைய ரேட்டு 300 ரூபா வந்து புதுசாக வாங்குறவங்களுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரப்போகிறானா அப்படின்றது தெரில. பணம் இருக்கிறவங்களுக்கு என்னங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி சப்போர்ட்டில் இருக்கிற இடத்துலலாம் வந்து அவங்க பாட்டுக்கு விதைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஹாப்பியஸ்ட் மைண்டு அப்படி இப்படின்னு சப்போர்ட்டில் ஒரு ஷேரை பார்த்தாங்களா, டக்குன்னு கவுடா கவுன்னு கவ்விடுவாங்க. அதுக்கப்புறம் அது மேலே போனால் என்ன கீழே போனால் என்ன, அதை மேனேஜ் பண்ணி வெளியே வந்துடுவாங்க. அந்த வகையில் இந்த சூலா ஒயின்யார்ட்ஸ் இங்கிருந்தே மேல் நோக்கி ஏறுதா, அல்லது 300 ரூபா வந்துட்டு அப்புறமா மேல் நோக்கி ஏறுதா அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கணும். நண்பர்களே, கழுது கெட்ட குட்டி செவரு அப்படின்ற மாதிரி நிறைய ஷேர்கள் வந்து லாபம் சம்பாரிச்சு கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அவனுடைய பழைய ரேட்டில் போய் வந்துக்குவானுங்க. அது மாதிரி தான் இந்த ஈஸ் மை ட்ரிப் அப்படின்னு ஒரு ஷேர், அவன் வந்து சப்போர்ட் லெவல்லிருந்து சம்பாதிச்சு கொடுப்பான், அப்புறம் நீ என்ன நினைப்பானோ தெரில மறுபடி பழையபடி சப்போர்ட்லேயே வந்து கொந்துக்குவான். அந்த வகையில் இப்போ 39 ரூபாயில் வந்து இந்த ஈஸ் மை ட்ரிப் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மறுபடி நீ 6 மாதம் கழித்து பார்க்கும்பொழுது இவன் 50 ரூபா வருவானா அப்படின்றது தெரியல. வந்துச்சுன்னா அது கழுத அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கிட வேண்டியதுதான். இந்த சமயத்தில் ஏபிஎஃப்ஆர்எல் அப்படின்னு ஒரு ஷேர் இருக்குது. இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு வரமா இல்லை சாபமா அப்படின்றது தெரில. அதாவது சில ஷேர்கள்லாம் வந்து பெரிய அளவில் உளுந்துருவானுங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் அவனுடைய பழைய ரேட்டை பக்கத்தில் வந்து அதையும் கூட பிரேக் அவுட் ஆகலாம். இந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்னு ஒரு ஷேர், அடேங்கப்பா இன்றைக்கி மட்டுமே 6% மேல் நோக்கி ஏறியிருக்கான், ஆனால் இவன் பண்ண வேலை என்ன கடந்த 5 வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் வந்து மலை மாதிரி ஏறி மறுபடி இறங்கி மறுபடி மலை மாதிரி ஏறும் பொழுது
அவனுடைய பழைய ஹையை தாண்டும் பொழுது மல்டிஇயர் ஹையை தாண்டி மேல் நோக்கி போகிறான். அந்த வகையில் இந்த ஏபிஎஃப்ஆர்எல் அப்படின்ற ஷேர் அவனும் மலை மாதிரி ஏறி மலை மாதிரி இறங்கி மறுபடியும் ஏறி கரெக்டாக அவனுடைய பழைய ஹையை இருக்கான். இதை தாண்டி இது ஒரு வரமாக அமையுமா அல்லது மறுபடியும் 300 ரூபாயிலிருந்து கீழே 200 ரூபாயை இறங்கி அது ஒரு சாபமாக அமையுமா அப்படின்றது ஆண்டவனுக்கு தான் தெரியும். எப்படி பார்த்தாலும் ரொம்பவுமே முக்கியமான இடத்துல தான் இந்த ஏபிஎஃப்ஆர்எல் ஷேர் இருக்குது. அதே மாதிரி இந்த மணப்புரம் ஷேர் வச்சுருக்கிறவங்களாம் என்ன யோசித்து பார்க்குறாங்கன்னா, ஒரு 250 ரூபா வரக்கூடாதா? எங்கேருந்து ஏறியிருக்கான் பாருங்கள், 160 ரூபா ரேஞ்சில் எப்போ, ஜூன் மாதம், ஜூன் மாதத்தில் 150 ரூபா இருந்தவன் இன்றைக்கி 216 ரூபா இருக்கான். ஸோ அப்போ செப்டம்பர் மாதம் பார்க்கும்பொழுது இது ஒரு 250 ரூபா வரக்கூடாதா அப்படின்ற மாதிரி அந்த முதலீட்டாளர்கள்லாம் ஏக்கமாக இருக்காங்க. ஒரு நல்ல கோணிப்பை இருந்ததுன்னா கொண்டு வாங்க, அதில் எங்கள் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ஷேர்லாம் போட்டு கொண்டே இட்டேரியில் போட்டு வச்சிடறோம் அப்படின்ற மாதிரி முதலீட்டாளர்கள் புலம்பிகிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, இந்த டிஎம்பி ஷேரை ரொம்ப காலமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க 2024 ஸ்டார்டிங்கிலிருந்து. அவன் என்னடானா வெறும் 50 ரூபாய்க்கு ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கான். ஒரு பிரேக் அவுட் அப்படின்றது நடக்க மாட்டேங்குது. ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா எப்படி வரலாம், ஒரு 600 ரூபா வந்துச்சுன்னா அவனுடைய பழைய ரேட் வந்துச்சுன்னா கூட சந்தோஷமாக இருக்கும். அது வரைக்கும் இது ஒரு சாக்கில் கட்டி நல்ல பெரிய இட்டேரியா பார்த்து அதில் கொண்டே போட்டு வச்சிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டு இருக்காங்க இந்த ஷேரை வாங்கினவங்க. இதில் இந்த கத்தோலிக் சிரியன் பேங்க் அப்படின்ற ஷேர் யாராவது வாட்ச் பண்ணியிருக்கீங்களா? பொதுவாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023லிருந்தே ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்லேருந்து மேல் நோக்கி ஏறி இறங்கி மேலே லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டுருக்கான் இந்த கத்தோலிக் சிரியன் பேங்க்கு. அப்போ இனிமேல் எங்காவது அடுத்த 6 மாதம் அல்லது 3 மாதம் கழித்து பார்க்கும் பொழுது 350 ரூபாயிலிருந்து 400 ரூபா வருவானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை இந்த கத்தோலிக் சிரியன் பேங்க்கு பண்ணிகிட்ருக்கு. ஸோ பிரச்சனை இல்லாமல் இது வரைக்கும் இது பிரச்சனை பண்ணதில்லை. சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட் அப்படின்ற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஷார்ப் மூவ்மெண்ட் அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த முறையும் பிரச்சனை பண்ணாமல் அவன் பாட்டுக்கு நல்ல பையனாக 400 ரூபா வந்துடுவானா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நண்பர்களே, இந்த மெட் ப்ளஸ் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். என்ன காரணம்னா, அவன் இருக்கிற இடம் அப்படி, இதுக்கு முன்னாடி 1000 ரூபா 900 ரூபா ரேஞ்செல்லாம் இருந்தவன் தான் இப்போ அதனுடைய விலை 635 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த 2024 அவனுடைய மேக்சிமம் ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750 ரூபா வரைக்கும் போயிருக்கான். இப்போ 635 ரூபாயில் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டல் இவனை காப்பாற்றி விடுற மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தா, கடன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கடனை விட இப்போ கடன் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இவனுடைய ஸ்டாக் பிஇ அப்படின்றது இண்டஸ்ட்ரி பிஇ விட அதிகமாக இருக்குது. இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐஸ் வந்து 14% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டிஐஸ் வந்து 22%, அதாவது இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங்ஸ் அப்படின்றது மட்டும் அதிகமாக இருக்குது. அது ஒன்று தான் இவனுடைய அட்வான்டேஜ் பாயிண்ட். அந்த அட்வான்டேஜ் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த 650 ரூபாயிலிருந்து அவனுடைய பழைய ரேட்டு 750 ரூபா வந்தாலும் சரி இந்த வருஷத்தில், அல்லது போன வருஷத்தினுடைய ஹை ஆல்மோஸ்ட் 1000 ரூபா அங்கே வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி ஏதோ கொஞ்சோண்டு இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் அப்படின்றது வரும். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம்தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.